மற்றுமொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அன்பான பிள்ளைகளே, இன்றைய எனது விரிவுரையில் கடந்த விரிவுரையில் வழங்கப்பட்ட வணிகக் கல்வி பாடத்தினுடைய சந்தைப்படுத்தல் முகாமைத்துவத்தினுடைய தொடர்ச்சி. சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் தரம் 13 மாணவர்களுக்கான 14வது தீர்ச்சியாக இருக்கும். மிகவும் பரந்து விரிந்த பாட பரப்புகளை கொண்ட, பல தீர்ச்சி மட்டங்களை கொண்ட ஒரு பாடப்பரப்பு. கடந்த விரிவுரையின் போது நாங்கள் அந்த சந்தைப்படுத்தல் முகாமைத்துவத்தில் சந்தை துண்டமாக்கல் சம்பந்தமான விடயங்களை பார்த்து நிறைவு செய்திருந்தோம். இன்றைய தினம் சந்தை துண்டமாக்கலை தொடர்ந்து இலக்கு அல்லது குறிக்கோள் சந்தைப்படுத்தல் என்ற இடத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இது சந்தை துண்டமாக்கலினுடைய தொடர்ச்சியாகத்தான் அமையும். இந்த இலக்கை சந்தைப்படுத்தல் அல்லது குறிக்கோள் சந்தைப்படுத்தல், டார்கெட் மார்க்கெட்டிங் என்றால் என்ன? இந்த இலக்கை சந்தைப்படுத்தல் அல்லது குறிக்கோள் சந்தைப்படுத்தல் என்பது ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் சந்தையினை துண்டமாக்குகிறது. ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் சந்தையினை துண்டமாக்குகிறது. துண்டமாக்கப்பட்ட சந்தையில இருந்து ஒரு சந்தை துண்டத்தினை தெரிவு செய்து எடுத்து அதில இருக்கக்கூடிய ஓரினத்தன்மை வாய்ந்த இலக்கு நுகர்வோரது தேவைகளையும் விருப்பங்களையும் இனங்கண்டு பூர்த்தி செய்கின்ற சந்தைப்படுத்தல் உபாய வழிமுறை. அதுக்கு பெயர் தான் இலக்கு சந்தைப்படுத்தல், குறிக்கோள் சந்தைப்படுத்தல் என்று சொல்லுவார்கள். டார்கெட் மார்க்கெட்டிங் என்றதுக்கு மாற்றீட்டு சொற்கள், உண்மையில இலக்கு என்றது டார்கெட் தானே, அப்ப டார்கெட் மார்க்கெட்டிங் என்று சொல்வார்கள். எனவே ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், சந்தை துண்டமாக்கலோட தொடர்புடைய அடுத்த கட்ட நிகழ்வாகத்தான் இந்த இலக்கு சந்தைப்படுத்தல் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் மீண்டும் வந்தமென்றால், ஒரு ஆடை உற்பத்தி விற்பனை செய்கின்ற நிறுவனம் ஆண்களுக்கான ஆடைகளை மட்டும் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தலை மேற்கொள்வது என்பது இலக்கு சந்தைப்படுத்தல். ஆடைச்சந்தையை பல்வேறுபட்ட பிரிவுகளாக வகைப்படுத்துவது என்பது சந்தை துண்டமாக்கல். துண்டமாக்கப்பட்ட சந்தையில இருந்து ஓரினத்தன்மை வாய்ந்த நுகர்வோரை தெரிவு செய்து அவர்களின் தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய உபாயங்களை மேற்கொள்ளுதல் என்பது இலக்கு சந்தைப்படுத்தல். எனவே அந்த சந்தை துண்டமாக்கல் இலக்கு சந்தைப்படுத்தலுக்கு இடையில ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இலக்கு சந்தைப்படுத்தல் என்றால் என்ன? ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் ஒரு பொருள் அல்லது சேவை தொடர்பாக துண்டமாக்கல் செய்யப்பட்ட சந்தையில இருந்து ஒரு குறித்த சந்தை துண்டத்தினை தெரிவு செய்து அந்த துண்டத்தில உள்ள ஓரினத்தன்மை வாய்ந்த இலக்கு நுகர்வோரது தேவைகளையும் விருப்பங்களையும் இனங்கண்டு பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சந்தைப்படுத்தல் பணிகளையும் உபாயங்களையும் மேற்கொண்டால் அது இலக்கு சந்தைப்படுத்தல். இந்த இலக்கு சந்தைப்படுத்தலினுடைய நோக்கங்கள் என்ன, நன்மைகள் என்ன? ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் முழு நுகர்வோர் சமூகத்தினது தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வது என்பது கடினமானது. ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் முழு நுகர்வோருடைய தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வது என்பது கடினமான. எனவே அந்த நிறுவனம் இலக்கு சந்தையை, இலக்கு நுகர்வோரை, ஓரினத்தன்மை வாய்ந்த நுகர்வோரை மட்டும் கருத்தில் கொண்டு அவர்களது தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சந்தைப்படுத்தல் பணிகள் உபாயங்களை மேற்கொள்வதும் அந்த ஓரினமான நுகர்வோரை திருப்திப்படுத்துவதும் இலகுவானதாக இருக்கும். அப்ப இலக்கு சந்தைப்படுத்தலினுடைய முதலாவது நன்மை, ஓரினத்தன்மை வாய்ந்த இலக்கு நுகர்வோரது தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதும் அவர்களை திருப்திப்படுத்துவதும் இலகு. இரண்டாவது, சந்தையின் போட்டிகளை வெல்லலாம். சந்தை போட்டிகளை வெற்றி கொள்ள முடியும் என்றால், உதாரணத்துக்கு ஒரு ஆடை சந்தை, ஆடைகளை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் ஒரு நிறுவனம் எந்த ஒரு வகைப்படுத்தலும் இல்லாமல் முழு நுகர்வோரின் தேவைகளையும் பூர்த்தி செய்வது என்பது நடைமுறை சாத்தியம் இல்லை, இம்பாசிபிள்.
எனவே அந்த சந்தை போட்டிகளை இனங்காணலாம், போட்டிகளுக்கு முகம் கொடுக்கலாம். அடுத்தது குறைந்த அளவு மூலதனம், வளங்கள், ஆளணி, வரையறுக்கப்பட்ட வளங்கள் போதுமானதாக இருக்கு. இப்போ சிறப்பாக வளங்களை பயன்படுத்தலாம், குறைந்த அளவான மூலதன தேவை, குறைந்த அளவான மனிதவள தேவை ஏற்படும். உதாரணத்துக்கு ஆடை சந்தையில் உள்ள நிறுவனம் பெண்களுக்கான ஆடைகளை மட்டும் சந்தைப்படுத்தினால் அது இலக்கு சந்தைப்படுத்தலாக வரும். எனவே சந்தை துண்டமாக்கல், அதோட சேர்த்து இலக்கு சந்தைப்படுத்தல், அதனுடைய அனுகூலங்களை பார்த்த பிறகு நாங்கள் தொடர்ந்து பார்க்க போற விடயம் உற்பத்தி பொருள் மட்டங்கள். தொடர்ந்து நாங்கள் பார்க்க போற விடயம் பிள்ளைகள் உற்பத்தி பொருள் மட்டங்கள், ப்ராடக்ட் லெவல்ஸ். இது நான் சொல்லுவேன், பல தடவை எக்ஸாம் பேப்பர்ல கேள்வி என்று சொல்லுவேன். அதுல ஒவ்வொரு ஐந்து மட்டங்கள் இருக்கும். அந்த ஐந்து மட்டங்களில் ஒவ்வொரு மட்டங்களும் தனித்தனியாக கேள்விகளாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ உண்மையில நீங்கள் நிச்சயமாக இந்த வருஷம் 2021 உயர்தர பரீட்சை வணிக கல்வி பாடத்தை எழுத போற பிள்ளைகள் கண்டிப்பாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 இயர்ஸ், அதிகபட்சம் ஒரு 10 இயர்ஸுக்கான பாஸ் பேப்பர் கேள்விகளை நீங்கள் செக் பண்ண வேணும். உங்களுடைய ஆசிரியர் கைநூல், ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டி, டீச்சர்ஸ் கைட், என்ஐயால் வெளியிடப்படுது, அதை நீங்கள் பார்க்க வேணும். இப்போ அதெல்லாம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து புக்காக பார்க்குறது சிரமம்டா. அந்த டீச்சர்ஸ் கைடு எல்லாம் அதை நீங்கள் என்ஐ வெப்சைட்ல போய் எடுத்து டவுன்லோட் பண்ணி உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் வச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சட்டபூர்வமான ஆவணம். ஒன்று மார்க்கிங் ஸ்கீம், அதாவது பாஸ் பேப்பர் புக் கொண்டு வாங்கினீங்கன்னா சரி. ரெண்டாவது இந்த டீச்சர்ஸ் கை, இதோட வச்சு வச்சு ஒப்பிட்டு ஒப்பிட்டு படிங்க. இதை விட நீங்கள் பாடசாலையில் படிக்கிற விடயங்கள் அல்லது வேறு ஏதாவது படிக்கிற விடயங்களை வச்சு இன்னும் உங்களை மெருகூட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களுடைய அக்கறையும் வணிக கல்வி பாடத்தை பொறுத்தமட்டில் நான் அடிக்கடி சொல்கிற விடயம், வணிக கல்வி பாடத்தை ஒரு வாழ்க்கையின் ஒரு பாகமாக எடுத்துக்கொள்ள வேணும். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். இப்போ வாழ்க்கையின் ஒரு பாகமாக எடுத்துக்கொண்டு தான் படிக்க வேணும். அப்படி இல்லாடி அது பெரிய நோட்ஸ் மாதிரி இருக்கும், சொந்தங்கள் மாதிரி நிறைய இருக்கும். சொந்தங்களை சுமையாக நினைச்ச வேண்டாம், சுமக்க முடியாது. சொந்தங்கள் நிறைய இருக்க இருக்க தான் சந்தோஷம். அதே போல் வணிக கல்வியில் பாடப்பரப்பு நிறைய இருக்க இருக்க தான் சந்தோஷம். ஏன்னா அது வாழ்க்கைக்கு தேவை. நீங்கள் இதுவரை படித்த என்ன விடயம் உங்களுக்கு உதவாமல் போயிருக்கு? எல்லா விடயங்களும் உங்களோட லைஃப்பில் தேவை. ரைட், மற்ற மற்ற பாடங்களோடு ஒப்பிடுகிற போது மற்ற மற்ற பாடங்கள் லைஃப்பில் இருந்து ஒரு அளவான தேவைக்கு பயன்படுமையோடைய வணிக கல்வியை பொறுத்தமட்டும் தட் இஸ் லைஃப். நீங்கள் பாருங்கள், படித்த விடயம் எல்லாம் உங்களுக்கு தேவையான விடயமாக தான் இருக்கும். ஓகே, அந்த வகையில் உற்பத்தி பொருள் மட்டமெண்டா என்ன? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி போட்டு, முதல்ல வரவிலக்கணத்தை சொல்லி போட்டு, சின்ன நடைமுறை எக்ஸாம்பிளை சொல்லி போட்டு நான் பிறகு தியரி வைஸாக உங்களை கூட்டிக்கொண்டு போகிறேன். உற்பத்தி பொருள் மட்டுமென்றால் ஒரு பொருள் அறிமுகப்படுத்தப்படுகின்ற பொழுது என்ன நோக்கத்திற்காக அறிமுகப்படுத்தப்படுகிறதோ அந்த நோக்கம் சார்ந்த விடய உள்ளடக்கங்கள் தான் அந்த பொருளுக்குள்ளே இருக்கும். சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு தொலைபேசியை கண்டுபிடித்த போது மிஸ்டர் கிரகம் பெல் அவருடைய மனைவியினுடைய செவிப்புலன் குறைபாட்டுக்காக கண்டுபிடித்தது தான் தொலைபேசி. அவருடைய மனைவி பெயர் ஹலோ, அதனால தான் செல்ஃபோனில் முதல்ல நாங்கள் ஹலோ என்ற சொல்ல பயன்படுத்துகிறோம். உலகத்தில் அதிகம் பேசப்பட்ட சொல் அதுதான். உலகத்தில் அதிகம் வைக்கப்பட்ட பெயர் முகமட் என்ற மாதிரி அதிகம் உச்சரிக்கப்பட்ட சொல் ஹலோ. ஹலோ என்பது தொலைபேசியை கண்டுபிடித்த கிரகம் பெல்லுடைய மனைவி என்று சொல்கிறார்கள். அவர் ஏன் தொலைபேசியை கண்டுபிடிச்சார் என்றால், மனைவி கொஞ்சம் செவிப்புலன் குறைபாடு, குடும்பத்திலேயே கொஞ்சம் குறைபாடு தான் அவர்களுக்கு, அதற்காக பேசுவதற்காக கண்டுபிடிச்சது. எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு கண்டுபிடிச்சது தான். இன்றைக்கு நாங்கள் கையில் கொண்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அதிலிருந்து வந்ததுதான் மற்ற எல்லா டூல்ஸுகளுமாக இருக்கும், கம்யூனிகேஷன் டிவைசஸாக இருக்கும். அதை நாங்கள் விடுவமைப்போம். எனவே அந்த தொலைபேசி அறிமுகப்படுத்தப்படும் போது அது ஒரு அடிப்படை தேவை, உரையாடுதலுக்கான ஒரு கருவி. இன்றைக்கு நாங்கள் தொலைபேசியை என்னது பாவிக்கிறோம், உரையாடுதல் ஒரு வீதம். 99% என்ன? கேமராவாக பயன்படுத்துகிறோம், இமெயில் அனுப்ப பயன்படுத்துகிறோம், சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக் அல்லது ட்விட்டர், வாட்ஸ்அப், வைபர் என்னவோ எல்லாம் பாவிக்கிறோம். அதுக்குள்ள டேட்டா பேஸை வச்சிருக்கிறோம். எஸ்எம்எஸ் இருக்குது, எம்எம்எஸ் இருக்குது, வீடியோ இருக்குது, ஆடியோ இருக்குது, ரேடியோ இருக்குது, ரெக்கார்டர் இருக்குது,
கீபோர்ட் இருக்கு, இன்னும் ஆயிரம் 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 விடயங்கள் இருக்கு. இதுதான் உற்பத்தி பொருள் மட்டம். ஒரு பொருள் அறிமுகப்படுத்தப்பட்ட அதனுடைய அத்தியாவசிய பயன்பாட்டு நோக்கத்தில் இருந்து காலத்திற்கு காலம் போட்டிகளுக்காகவும் நுகர்வோரின் தேவைகள் கருதியும் அந்த பொருள் மெருகூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். பொருள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது எவ்வாறு இருந்ததோ அவ்வாறு தொடர்ந்து இருப்பதில்லை. அந்த பொருளின் இயல்புகள், பண்புகள், உள்ளடக்கங்கள், நுட்பங்கள் மேம்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி மேம்படுத்தப்படுகின்ற போதுதான் இந்த உற்பத்தி பொருள் மட்டம் என்று ஒரு விடயம் உருவாகுது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஐந்து மட்டங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று மைய பொருள், அதை மூல பொருள் என்று சொல்லுவார்கள். மூல பொருள் என்று இணைச்சு போட்டு மெட்டீரியல் என்று போற இல்லை, கோ ப்ராடக்ட், மூல பொருள், மூல பொருள் அல்ல மைய பொருள், கோ ப்ராடக்ட், அடிப்படை பொருள், பேசிக் ப்ராடக்ட். இரண்டாவது கட்டம் அத்தியாவசிய பயன்பாட்டு நோக்கத்துக்கு மேலே எதிர்பார்க்கப்பட்ட அல்லது எதிர்பார்த்த அல்லது உத்தேச பொருள், எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட், கன்சியூமர் எக்ஸ்பெக்டேஷன், நுகர்வோருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு பொருளின் கண்டென்ஸ், உள்ளடக்கங்கள் காணப்படுவது. மேம்படுத்தப்பட்ட அல்லது விருத்தி செய்யப்பட்ட பொருள், அக்மெண்டல் ப்ரொடக்ட், சாத்தியமிக்க அல்லது சாத்தியப்பாட்டு பொருள், எதிர்கால பொருள், முதல் நாளும் ஏற்கனவே சந்தைக்கு வந்த டிவலப்மெண்ட், அஞ்சாவது இன்னும் வரையில்லை, வரப்போகுது, வரும், எக்ஸ்பெக்டேஷன், சாத்தியமிக்க சாத்தியப்பாட்டு அல்ல எதிர்கால பொருள், பொட்டென்சியல் ப்ரொடக்ட் என்று சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள், இந்த மைய பொருள், அடிப்படை பொருள், உத்தேச பொருள், விருத்தி பொருள், சாத்தியப்பாட்டு பொருள், ஒரு எக்ஸாம்பிள், கிரகம்பெல் கண்டுபிடிச்ச அதே போனுக்கே நான் பாறேன், தொலைபேசி பேசுவதற்கான உபகரணமாக பயன்படுத்தினால் அது மைய பொருள். அது சிறிதாக வடிவமைக்கப்பட்டு கையில் எடுத்து செல்லக்கூடிய வசதியோடு காணப்படும் என்றால் கையடக்க தொலைபேசியாக மாறி வெவ்வேறுபட்ட கலர்கள், அதுக்குள்ள சில எஸ்எம்எஸ்கள், அதுக்குள்ள சில டெலிபோன் மெமரிகள், அதெல்லாம் இருக்கும் என்றால் அது அடிப்படை பொருள். நுகர்வோர் எதிர்பார்க்கிறான், கையில் இருக்கிற போனுக்கு ரேடியோ வேணும், வீடியோ வேணும், கேமரா வேணும், அது உத்தேச பொருள். மேம்படுத்தப்பட்ட பொருள், நுகர்வோர் கேட்கே இல்லை, எத்தனையோ சாஃப்ட்வேர்களை, எத்தனையோ ஆப்ஸ்களை போனுக்களை கொண்டு வராங்க, கொண்டு வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், சமூக வலைத்தளங்கள் எல்லாம் சேர்க்கப்படுது. மேம்படுத்தப்பட்ட பொருள், சாத்தியப்பாட்டு பொருள், அது என்னன்னு சொல்ல முடியாது, இதுவரை எல்லாம் வந்துட்டுது, இன்னும் வராம என்ன விடயம் இருக்கோ அது வரும். டபுள் ஸ்கிரீன், நான் முந்தி ரெண்டு வருஷத்துக்கு முந்தி படிப்பீங்க, போத் சைட் ஸ்கிரீன், முன்பக்கம் பின்பக்கம் ஸ்கிரீன், எதிர்காலத்தில் வரும் என்று சொன்னால் வந்துடுது. அப்ப இனி என்ன சொல்ல போறோம், கையில் வச்சிருக்கிற போன் தவறி விழுந்தால், ஒரு போன் இந்த பெறுமதி 100,000, 2,00,000, 3,00,000, 5,00,000 விழுந்தால் அது உடைஞ்சி விடும். அப்ப இனி கையில் இருக்கிற போன் விழுகிற போது உள்ளுக்கு ஒரு ஃபேன் ஒர்க் பண்ண வேணும், புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தொழிற்பட அந்த போன் நிலத்தை அடையாமல் அந்த இடத்துல தொங்கிக் கொண்டிக்க வேணும். அப்ப அதை டக்குன்னு கையால பிடிச்சு திருப்பி பொக்கண்ட வைக்கலாம். இது சாத்தியப்பாட்டு பொருள் வரலாம். ஒரு மோட்டார் வாகனத்தை எடுத்தால் அந்த மோட்டார் வாகன, பழைய வாகனம் நீங்க பார்த்துருப்பீங்க, மிஸ்டர் பி ஓடிக்கொண்டு போவார், அல்ல பழைய மோட்டார் கண்காட்சிகளில் பார்ப்பீங்கள், ஒரு நாலு வீலும் ஒரு இருக்கிறதுக்கு ஒரு இடமும் இருக்கும், அது மைய பொருள், போக்குவரத்து சாதனம். அதுக்கு பிறகு அதனுடைய பாடியில, அதனுடைய இன்டீரியர்ல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு கலர் மாற்றப்பட்டது, டிசைன் மாற்றப்பட்டது, பாடி ஷேப் மாற்றப்பட்டது, அடிப்படை பொருள். காருக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னால், காருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கு, ரேடியோ இருக்கு, டிவி இருக்கு. நுகர்வோர் எதிர்பார்க்கிறார், லாங் டிராவலிங் என்றால் ரேடியோ இருந்தால் நல்லா இருக்கும், டிவி இருந்தால் நல்லா இருக்கும், அல்லது ஏசி இருந்தால் நல்லா இருக்கும், டஸ்ட் இல்லாம மூடி போட்டு குளிரோட போகலாம். எதிர்பார்த்த பொருள், மேம்படுத்தப்பட்ட பொருள், நுகர்வோர்த்தி எதிர்பார்ப்பை விட அதிகமாக. காருக்குள்ள பவர் சிஸ்டம், காருக்குள்ள நெவிகேஷன், சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணி போட்டு ஜிபிஎஸ் வசதிகள், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், இது மேம்படுத்தப்பட்ட பொருள், சாத்தியமிக்க பொருள்.
இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. பறக்கக்கூடிய கார், வீதியில் ஓடிக்கொண்டிருக்கும், கொஞ்சம் டிராஃபிக்கெண்டா அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஹெலிகாப்டர் மாதிரி எழும்பி பறக்கலாம். அல்லது டிரைவரே இல்லை, ஸ்டேரிங் வீலே இல்லை, அந்த இடத்துல வெறுமனே ஒரு ஸ்கிரீன் கம்ப்யூட்டர் மட்டும் இருக்கும், ப்ரோக்ராம் பண்ணி போட்டு விட வேண்டிதான், கார் போய்கொண்டு இருக்கும் வித்தவுட் டிரைவர். சாரதி இல்லாத கார் வெறும் வந்துடுது. பறக்கிற கார் இன்ட்ரடியூஸ் பண்ண போறார்கள் மார்க்கெட், இப்போ டெஸ்டிங்ல இருக்கு. அது போன வருஷம் முதல் வருஷமே படங்கள் எல்லாம் வந்தது. இந்த பிசினஸ் லங்கா டேட்டா பேங்க் அந்த புக்குகளை நீங்க பாத்தீங்கன்னா கிடக்கும். அந்த பறக்கிற கார் டொயோட்டா கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ண, இது சாத்தியப்பாட்டு பொருள். எனவே உற்பத்தி பொருள் மட்டம் ப்ரொடக்ட் லெவல் என்றது, ஒரு பொருள் சந்தையில் என்ன நோக்கத்திற்காக அறிமுகப்படுத்தப்படுகிறதோ அந்த நோக்கத்தை கடந்து அடுத்த அடுத்த கட்ட நிலை அபிவிருத்திகள், முன்னேற்றங்கள், மேம்படுத்தல்களுக்கு உட்படுகின்ற போது அது பொருள் மட்டமாக வரும். இப்ப நீங்க ரெண்டு விஷயம் சொன்னான், செல்போன் சொன்னான், மோட்டார் வாகனம் சொன்னான். இதுபோல நீங்களும் கிரியேட்டிவிட்டிய சிந்திக்க பாருங்கள். எனவே உற்பத்தி பொருள் மட்டங்கள் ஐந்தாக வரும். மைய பொருள், அடிப்படை பொருள், எதிர்பார்த்த பொருள், விருத்தி பொருள், சாத்தியப்பாட்டு பொருள். நோட்ஸ பாருங்கள். குறிப்பிட்ட ஒரு பொருள் தொடர்பாக நுகர்வோர் திருப்தி ஏற்படுத்தும் வகையிலும், கன்சியூமர் சாட்டிஸ்பேக்ஷன் வேணுமெண்டா டிவலப்மெண்ட் வேணும். போட்டியினை எதிர்கொள்ளவும் காலத்திற்கு காலம் மெருகூட்டப்படுகின்ற விடயங்களை அடிப்படையாக வைத்து பொருள் மட்டங்கள் ஐந்து வகை. சரிதானே? ஒரு பொருளினுடைய அத்தியாவசிய பயன்பாட்டில இருந்து தொழில்நுட்ப ரீதியான முன்னேற்றம் காரணமாக மேலும் சேர்த்துக் கொள்ளப்படும், இணைத்துக் கொள்ளப்படும், விருத்தி செய்யப்படும் வசதிகளை இது குறிப்பிடும். ஒரு மோட்டார் காருக்கான எக்ஸாம்பிளை நான் தந்திருக்கிறேன். போக்குவரத்துக்கான சாதனமாக முதல் முதல்ல அறிமுகப்படுத்தப்படுது காரண்டா, மிஸ்டர் ஃபோர்ட் என்பவரால் அறிமுகப்படுத்தப்படு. அடிப்படை பொருள் காரின் நிறம், புறத்தோற்றம், உடல் அமைப்பு, பாடி, இன்டீரியல். எதிர்பார்க்கப்பட்ட பொருள் ஏசி இருக்கு, பவர் சிஸ்டம் இருக்கு. விருத்தி பொருள் டிவி, ரேடியோ, ஆடியோ சிஸ்டம், நெவிகேஷன். சாத்தியப்பாட்டு பொருள் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம், பறக்கக்கூடிய மோட்டார் கார். அதேபோல் ஒரு தொலைபேசி சம்பந்தமான விடயம் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் கேள்வியாக வந்தது, அது சம்பந்தமாக நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். இதற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பெயர் தான் பொருள் மட்டங்கள். மைய பொருளுக்கான விளக்கம், பொருள் ஒன்றினால் பெறப்படும் பிரதான பயனை கருதும். இது மிக குறைந்தபட்ச வசதி, மிக பிரதான பயன். கார் போக்குவரத்து சாதனம், போன் தொடர்பாடல் கருவி, இட் இஸ் அ கோ ப்ரொடக்ட். அடிப்படை பொருள் மைய நலனை விட உயர்வாக கோ ப்ரொடக்ட் என்ற நிலையிலிருந்து உயர்ந்து நுகர்வோரின் எதிர்பார்ப்பினை விட குறைவாக பயன்கள் பண்புகளை உள்ளடக்கியது. எதிர்பார்க்கப்பட்ட பொருள் நுகர்வோரின் எதிர்பார்ப்பிற்கு சமனான பயன்கள் பண்புகளை உள்ளடக்கியது. நுகர்வோரின் எதிர்பார்ப்புக்கு சமனான பயன்கள் பண்புகளை உள்ளடக்கியதாக இருக்கும். எனவே இதுக்கு நாங்கள் பாவிக்கிற சொல் எதிர்பார்க்கப்பட்ட பொருள். விருத்தி பொருள் நுகர்வோற்று எதிர்பார்ப்பினை விட உயர்வான விடயங்கள், பயன்கள், நன்மைகளை உள்ளடக்கியது. இந்த இடத்துல கவனிக்க வேண்டும், எதிர்பார்க்கப்பட்ட பொருள் நுகர்வோரின் எதிர்பார்ப்புக்கு சமாந்தரம். அதுக்கு முதல் பார்த்த மைய பொருள் அடிப்படை பொருள் நுகர்வோர் எதிர்பார்ப்பை விட குறைவு. இப்ப பார்க்கிற விருத்தி பொருள் சாத்தியப்பாட்டு பொருள் நுகர்வோர் எதிர்பார்ப்பினை விட அதிகம். எக்ஸாம்பிள், இந்த லொஜிக்குகளும் பாவிப்பார்கள். நுகர்வோர் எதிர்பார்ப்பினை விட குறைவான பொருள் மட்டங்கள் ரெண்டு தருக, நுகர்வோரின் எதிர்பார்ப்பினை விட உயர்வான பொருள் மட்டங்கள் ரெண்டு தருக, நுகர்வோர் எதிர்பார்த்த பொருள் நடுவில மத்தியில வரும். எனவே விருத்தி பொருள் என்பது நுகர்வோரின் எதிர்பார்ப்பினை விடவும் உயர்வான விடயங்கள், பயன்கள், நன்மைகளை உள்ளடக்கியது. சாத்தியமிக்க எதிர்கால பொருள் என்பது எதிர்கால நுட்பங்களை உள்ளடக்கியதாக, சந்தைக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய பொருள். இது நீங்க கற்பனையில தான் சொல்ல வேணும். ஏனென்றா ஒரு செல்போனை நீ எப்படி வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது சாம்சங்குக்கும் ஆப்பிளுக்கும் தெரியும்.
ஒரு கார் எப்படி வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? டொயாட்டாவுக்கும் பென்ஸுக்கும் பிஎம்டபிள்யூக்கும் நிசானுக்கும் தான், கொண்டாவுக்கும் தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. அப்ப ஒரு ஃபியூச்சர் என்ன, எதிர்கால பொருள் செக். அப்ப பொருள் மட்டங்கள் அஞ்சு நாங்கள் பார்த்திருக்கிறோம். தலையங்கம் பொருள் வாழ்க்கை சுற்றோட்டம், ஆங்கிலத்தில் ப்ரொடக்ட் லைஃப் சைக்கிள். சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது, பொருள் மட்டம் பொருள் வாழ்க்கை சுற்றோட்டம் கன்ஃபியூஷன். அது ப்ரொடக்ட் லெவல், இது ப்ரொடக்ட் லைஃப் சைக்கிள். பிஎல்சி, பிஎல்சி என்று சுருக்கமாக போடுவார்கள். பிஎல்சி என்ன? பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. விலை கூறப்பட்ட கம்பெனிக்கும் அந்த நேமோட சேர்ந்து வாரது, குழப்பப்படாது. தெளிவாக படிக்கணும், ரசனையோட விரும்பி படித்தா தெளிவாக இருக்கும். ஏனோ தானோண்டு படித்தா அல்லது விருப்பம் இல்லாமல் படித்தா அது தெளிவின்மை அதிகரித்து கொண்டு போகும். விருப்பம் மிக முக்கியம். பொருள் வாழ்க்கை சுற்றோட்டம், அதுக்கு முதல் நாங்கள் எங்கள்கிட்ட வருவோம். நாங்கள் ஒவ்வொருவரும் பிறக்கிற போது குழந்தைகள், இப்படி பிறக்க இல்லை நாங்கள் குழந்தைகள். பிறகு கொஞ்சம் வளர்ந்து சிறுவர்கள், சிறுவர்கள் 14 வயது வரைக்கும் இலங்கையில் சிறுவர்கள். பிறகு இளைஞர்கள், டீனேஜ்கள் வந்த பிறகு இளைஞர்கள். பிறகு பெரியவர்கள். பிறகு முதியவர்கள். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில குழந்தைகள், சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், பிறகு மரணம். இது அஞ்சு நிலையென்று நான் நினைக்கிறேன். இதுக்கு வேறவர் நிலைகளும் இருக்கிறாங்க, தெரியாது. பொருள் வாழ்க்கை சுற்றோட்டமும் அதே போல, ஒரு பொருள் சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்படுவதற்காக ஐந்து நிலைகளை, ஐந்து கட்டங்களை சந்திக்கிறது. அபிவிருத்தி கட்டம், டிவலப்மெண்ட் ஸ்டேஜ். அறிமுக கட்டம், இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ். வளர்ச்சி கட்டம், குரோத் ஸ்டேஜ். முதிர்ச்சி கட்டம், மெச்சூரிட்டி ஸ்டேஜ். தேய்வு, வீழ்ச்சி கட்டம், டிக்ளைன் ஸ்டேஜ். எனவே பொருள் வாழ்க்கை சுற்றோட்டம், ப்ரொடக்ட் லைஃப் சைக்கிள், பிஎல்சி என்பது ஒரு பொருள் அல்லது சேவையானது சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து அந்த பொருள் அல்லது சேவைக்கான கேள்வி சந்தையில் உச்ச நிலை அடைந்து பல்வேறுபட்ட காரணங்களால் அந்த பொருள் அல்லது சேவை சந்தையிலிருந்து விலகி செல்லும் வரை அல்லது விலக்கப்படும் வரை சந்திக்கின்ற வாழ்க்கை பருவங்கள் தான் பொருள் வாழ்க்கை சுற்றோட்டம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பருவங்களை நான் அஞ்சா சொன்னான், குழந்தை, சிறுவர், இளைஞர், பெரியவர், முதியவர். ஒரு பொருளின் வாழ்க்கை பருவங்கள் அபிவிருத்தி, அறிமுகம், வளர்ச்சி, முதிர்ச்சி, தேய்வு அல்லது வீழ்ச்சி. இதற்கு நாங்கள் பாவிக்கக்கூடிய சொல் பிள்ளைகள், பொருள் வாழ்க்கை சுற்றோட்டம். பிள்ளைகள் இந்த பாடங்கள் வணிக கல்வியா மனசுல நிக்கிறதுக்கு அந்த பாடத்தை நடைமுறைக்குள்ள சேர்த்து பாருங்க. இப்ப நான் பொருள் மட்டங்கள் சொல்ற போது நான் மிஸ்டர் கிரகம் பெல் போனை கண்டுபிடிச்சார் என்று சொல்லி செல்போன், ஸ்மார்ட் போன் வரைக்கும் வந்தான். காரின் பொருள் மட்டம் சொல்ற போது காரை அறிமுகப்படுத்தினதுல இருந்து இன்று வரை காரின் வளர்ச்சி என்னன்னு சொன்னேன், பிறக்கிற கார் வரைக்கும் வந்துட்டோம். நடைமுறை உதாரணம், பொருள் வாழ்க்கை சுற்றோட்டத்தை சொல்ற போது மனிதனுக்கு ஐந்து வாழ்க்கை பருவம், பொருளுக்கு ஐந்து வாழ்க்கை பருவம் என்று சொல்றேன். அப்ப உங்களுக்கு விளங்க வேணுமே. அம்மா இந்த வயிற்றுக்குள்ள நாங்கள் இருக்கிற போது டிவலப்மெண்ட், அப்போதான் எங்களுக்கு கண்ணுகள், காதுகள், வாய்கள், பல்லுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதண்டுமே டிவலப்மெண்ட். பிறகு இன்ட்ரடக்ஷன், உலகத்துக்குள்ள நாங்கள் வாரம் அறிமுகம். பிறகு நாங்கள் வேகமாக வளர்றோம், வளர்ச்சி. பிறகு செல்லுகள் எல்லாம் செத்து பெரியவராக வந்து கடைசியாக முளைச்ச பல்லெல்லாம் விழுந்து, முடியெல்லாம் விழுந்து, செல்லுகள் எல்லாம் செயலிழந்து, நடக்க முடியாமல் தவண்டு கடைசியாக மரணத்தை தழுவுறோம். இதே போலத்தான் ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வயசு 18-19 என்பதாலே அது விளங்காது. இப்போ நாங்கள் பார்த்த எத்தனை பொருட்கள் சந்தையில் இல்லை, எத்தனை பொருட்கள் சந்தையில் இல்லை. நாங்கள் பார்த்த எத்தனையோ தொலைக்காட்சிகள், டிவிகள் சந்தையில் இல்லை, ரேடியோக்கள் இல்லை, சைக்கிள்கள் இல்லை, மோட்டர் சைக்கிள்கள் இல்லை, நாங்கள் பார்த்த பொருட்கள் எல்லாம் இல்லை. மோட்டரோலா ஃபோன் இருக்கா கையில்? இல்லை. பெல்லி பைக் இருக்கா? இல்லை.
இல்லாம போச்சு. காரணம் என்னன்னு கேட்டால், புதிய பொருட்கள் வாரதால அவர்கள் வீழ்ச்சி கட்டத்துக்கு வந்து வேற முயற்சிகளுக்கு போய்விடுவார்கள். அதே போலத்தான் இங்கே நாங்க பார்த்த மனிதர்கள் இல்லேன். இப்ப நான் என்ற இளமை வயதுல பார்த்த ஐயா மாதிரி அம்மா மாதிரி இல்லை, இறந்து போனார்கள். தெய்வு கட்டம் இது போல நடைமுறையோட விளங்கி படிங்க. இது போல நாங்க பார்த்த பொருட்களும் அறிமுகம் அபிவிருத்தி, அறிமுகம், வளர்ச்சி, முதிர்ச்சி, வீழ்ச்சி என்ற கட்டங்கள் கடந்துதான் நிற்கும். எந்த ஒரு பொருளுக்கும் இந்த கட்டங்கள் வரும். எனவே பொருள் வாழ்க்கை சுற்றோட்டம் என்பது ஒரு பொருள் அல்லது சேவை. சந்தையிலே அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த பொருள் சேவைக்கான உற்பத்தி, விற்பனை, கேள்வி, லாபம், உச்ச நிலை அடைந்து அது சந்தையிலிருந்து விலக்கப்படும் வரை சந்திக்கின்ற வாழ்க்கை பருவங்கள் தான் பொருள் வாழ்க்கை சுற்றோட்டம். அதே ஒரு டயக்ராமிலே, ஒரு கிராஃபில பார்க்கலாம். இதை நீங்க இங்கேயும் பார்க்கலாம், உங்களோட டீச்சர்ஸ் கைடிலும் இருக்கு. இபுக்காக போனீங்கன்னா பிலிப் கோட்லர் அண்ட் கீலர்னுடைய மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் புக்கில் இது மாதிரி பலவிதமான பேட்டர்ன்ல கிராஃபோடு இருக்கும். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா பொருள் வாழ்க்கை சுற்றோட்ட கட்டத்தில் முதலாம் நிலை என்றது சந்தைக்கு வருவதற்கு முன்னரான நிலை, அபிவிருத்தி, டிவலப்மெண்ட், சந்தைப்படுத்தல், ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும், பொருள் வடிவமைப்புகள் ஆரம்பிக்கப்படும், மார்க்கெட்டுக்கு வர முதல். அப்ப உற்பத்தி இருக்காது, விற்பனை இருக்காது, பரிசோதனை நடவடிக்கையில இருக்கும். அறிமுக கட்டம் என்பது இரண்டாம் நிலை. பொருள் சந்தைக்கு வந்துட்டது, விற்பனை இருக்கும், லாபம் இருக்கும், ஆனா கொஞ்சம் குறைவாயிருக்கும். மூன்றாம் நிலை, இங்க 1, 2, 3 கீழே இருக்கு. மூன்றாம் நிலை என்பது வளர்ச்சி கட்டம், வலுவேகமாக விற்பனை லாபம் அதிகரிக்கும். நாலாம் நிலை என்பது டொப்பில இருக்கும், முதிர்ச்சி கட்டம். அந்த முதிர்ச்சியிலே ஒரு வளர்ச்சி, முதிர்ச்சியிலே ஒரு முதிர்ச்சி, முதிர்ச்சியிலே ஒரு வீழ்ச்சி, கடைசியா டிக்ளைன் ஸ்டேஜ், வீழ்ச்சி கட்டம். நீங்க கேட்கலாம், சில கம்பெனிகள் 100 வருஷம் இருக்கு. கோகா கோலா கம்பெனி 100 கணக்கான வருஷம், சிங்கர் கம்பெனி 100 கணக்கான வருஷம் இருக்கு, டொபாக்கோ கம்பெனி 100 கணக்கான வருஷம். எப்படி சாத்தியம்? மெச்சூரிட்டியை தக்க வைப்பதுதான் வெற்றி. சந்தைக்கு வந்து வளர்ச்சி வந்து ஒரு எல்லையில போய் முதிர்ச்சியில நிற்கும். அந்த முதிர்ச்சி கட்டத்தில் எவ்வளவு டியூரேஷன் ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் மார்க்கெட்ல சர்வை பண்றதோ, நிலைத்திருக்கிறதோ, தெரிந்த அதுதான் வெற்றி. முதிர்ச்சி கட்டத்தில் நிலைத்திருப்பதுதான் வெற்றி. வளர்ச்சி கட்டம் என்றது ஒரு எல்லையோட போய் நிற்கும். முதிர்ச்சி கட்டம் டியூரேஷன் அதிகமாக இருக்க வேண்டும். நிறைய நிறுவனங்கள் மெச்சூரிட்டியில நீண்ட காலம் அப்படி இருக்கு. அந்த மெச்சூரிட்டியில தொடர்ந்து இருக்கிறத தக்க வைக்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நிறுவனங்களால் பின்பற்றப்படும். எனவே பொருள் வாழ்க்கை சுற்றோட்ட கட்டங்கள் 5 வரும். அபிவிருத்தி கட்டம், அறிமுக கட்டம், வளர்ச்சி கட்டம், முதிர்ச்சி கட்டம், வீழ்ச்சி அல்லது தீவு கட்டம். டிவலப்மெண்ட் ஸ்டேஜ், இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ், குரோத் ஸ்டேஜ், மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அண்ட் டிக்ளைன் ஸ்டேஜ். ஒரு கேள்வி பல தடம் வந்திருக்கு, தொடர்ந்து அபிவிருத்தி கட்டம் என்றால் ஒரு கட்டம், ஒரு புதிய பொருள் சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்ற பொழுது அந்த பொருள் தொடர்பான புத்தாக்க எண்ணங்கள் உருவாகுதல். கிரகம் பெல் போனை கண்டுபிடிச்சார் என்று சொல்றான், மிஸ்டர் ஃபோர்ட் காரை கண்டுபிடிச்சார் என்று சொல்றான். இன்னும் எத்தனையோ விடயங்கள் உங்களுக்கு தெரியும். அதுக்குரிய அந்த இனோவேட்டிவ் ஐடியாஸ் உருவாக்கப்படுவது கிரியேஷன். பிறகு அதுல சின்ன சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சிகள், பரிசோதனை சந்தைப்படுத்தல், டெஸ்ட் மார்க்கெட்டிங் போன்ற ஒரு பொருள் சந்தைக்கு வர முன்னர் பொருளை உருவாக்குவதற்கான ஆரம்பகட்ட செயல்பாடுகள் டிவலப்மெண்ட், ப்ராடக்ட் டிவலப்மெண்ட். அதில் கிரியேட்டிவான ஐடியா உருவாகும், பிசினஸ் ஐடியா உருவாகும், வணிக எண்ணங்கள், மார்க்கெட்டிங் ரிசர்ச்சுகள் நடக்கும். இந்த பொருளை நாங்கள் வழங்கலாமா, சக்சீட் பண்ண முடியுமா? அதே போல டெஸ்ட் மார்க்கெட்டிங், தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்தைக்கான பரிசோதனை சந்தைப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்படும். இது இடம்பெறுகின்ற கட்டம் டிவலப்மெண்ட். இந்த கட்டத்தில் விற்பனை இருக்காது, லாபமும் இருக்காது. இன்னும் வணிக ரீதியாக பொருள் சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்படவில்லை. வணிக ரீதியாக பரிசோதனை சந்தைப்படுத்தல் இடம்பெறும், டெஸ்ட் மார்க்கெட்டிங். இரண்டாவது கட்டம் அறிமுக கட்டம், இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ். ஒரு புதிய பொருள் சந்தைக்கு வணிக ரீதியாக அறிமுகப்படுத்தப்படுகின்ற நிலை. இது ஒரு அறிமுக கட்டம் தானே. பொருளை பற்றிய நாலேஜ், தகவல், நுகர்வோருக்கு தெரியாது.
எனவே விற்பனைகள் மெதுவ மெதுவாக மைனஸில் இருந்து பிளஸ் நோக்கி அதிகரித்து லாபம் மைனஸில் இருந்து பிளஸ் நோக்கி அதிகரிக்கும். அப்ப அறிமுக கட்டத்தில் சந்தைப்படுத்துவோன் பெரியொரு லாபத்தை பார்க்க முடியாது. இது அறிமுக கட்டம். சிம்பிளா மெமரியில போடுங்கோ, ஒரு பொருள், ஒரு புதிய பொருள் வணிக ரீதியாக சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்ற நிலை. அந்த கட்டத்தில் என்ன 4P's ஸ்ட்ராட்டஜி பின்பற்றப்பட முடியும்? போட்டியாளற்ற பொருளை விட உற்பத்தி பொருள் சிறந்த இயல்புகள், தரம், பண்புகளை கொண்டிருக்க வேணும். விலை குறைவாக இருக்க வேணும். ஊடுகுவல் விலையிடல், பெனிட்ரேஷன் பிரைசிங், ப்ரமோஷன் பிரைசிங் நல்லது. விநியோகம் பொருளை பற்றி நுகர்வோருக்கு தெரியாது, எனவே டிரெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஓ பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன், நேர் விநியோகம், நேரால் விநியோகம், அல்லது சில்லற வியாபாரிகளை ப்ரமோட் பண்ணி அவர்கள் மூலமான விநியோகம் இடம்பெறும். விநியோகம் மேம்படுத்தல் எப்படி இருக்கணும்னால் தகவல் வழங்கும் விளம்பரம், விற்பனை மேம்படுத்தல் பொருத்தம். அதாவது அபிவிருத்தி கட்டத்தில் சந்தைப்படுத்தல் கலவை மாறிகளின் பிரயோகம், 4P's இன்ற பிரயோகம் பற்றி பார்க்க வேண்டாம். ஏனென்றால் பொருள் வணிக ரீதியாக மார்க்கெட்டுக்குள்ள வரையில்லை. முதலாவது கட்டம். இரண்டாவது, அறிமுக கட்டத்தில் பொருள் வியாபார ரீதியாக சந்தைக்கு வந்தாச்சு. எனவே உற்பத்தி பொருள் விலை விநியோகம் மேம்படுத்தல் எப்படி, 4P's எப்படி உபாயங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டும், ஃபைனல் பேப்பர் கேள்வி. வளர்ச்சி கட்டம், குரோத் ஸ்டேஜ். குறிப்பிட்ட ஒரு பொருளுக்கான விற்பனை லாபம் மிக விரைவாக, வளர்ச்சி வளர்ச்சி மிக விரைவாக வளர்கின்ற, எது விற்பனை லாபம் வளர்கின்ற கட்டம். என்ன உபாயம் உற்பத்தி பொருளுக்கு? என்ன உபாயம்? நாங்கள் அறிமுகத்துக்கு வந்து வளர்றோம் வேகமா, தரமான பொருள், புதிய பண்புகள், புதிய சுவை, புதிய அளவுகள். என்ன விலையிடல்? விலையை குறைக்க வேணும், மேம்படுத்தல் முறைகளை பிரயோகிக்க வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், உளவியல் விலையிடல், ஒரு மொத்த பெருமானம், ஒரு சொச்ச பெருமானம், மட்ட சொச்ச விலையிடல். விநியோக நடுவர்களை நியமித்து புதிய விநியோக முறைகளை அறிமுகப்படுத்த வேணும். மேம்படுத்தல், போட்டிகள், கண்காட்சிகள், பரிசூதியம், கூப்பன், கழிவுகள். இப்ப வளர்ற வேகமா வளர்றதுக்கு இன்னும் இந்த சந்தைப்படுத்தல் கலவை மாறிகள், ப்ராடக்ட் பிரைஸ், பிளேஸ் அண்ட் ப்ரமோஷன், 4P's சரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்க வேணும். இது வளர்ச்சி கட்டம். முதிர்ச்சி கட்டம், ஒரு பொருளை வாங்கக்கூடிய எல்லா நுகர்வோரும் வாங்கி விற்பனை லாபம் உச்ச நிலை, டொப்பில் இருக்கு, இதுக்கு மேல வளர இயலாது, பட் டொப். இப்ப என்ன செய்யலாம்? எங்களோட வாடிக்கையாளரை தொடர்ந்து தக்க வச்சுக்கொள்ள வேணும், விலகி போகாம பார்க்கணும். அப்ப அதுக்கு என்ன உபாயங்கள் பின்பற்றப்படும்? 4P's எப்படி உபாயங்கள் பிரயோகிக்கப்படும்? உற்பத்தி பொருளின் பண்புகளை மேம்படுத்தல், உற்பத்தி கலவையை புதுப்பிக்கிறது, ப்ரொடக்ஷன் மிக்ஸ். உற்பத்தி கலவை என்பது வரிசை, நீளம், அகலம், ஆழம். விலைகளை மேம்படுத்துறது, குறைக்கிறது. புதிய சந்தைகளை கைப்பற்றுவது, ஒரு பிரதேச சந்தையில உள்ளவர் தேசிய சந்தைக்கு போறது, தேசிய சந்தையில உள்ளவர் சர்வதேச சந்தைக்கு போறது. ஏற்கனவே உள்ள சந்தைகளை புதுப்பிக்கிறது. விநியோக நடுவர்கள், மொத்த வியாபாரி, சில்லற வியாபாரி முகவர்களை மோட்டிவேட் பண்றது. மச்சூரிட்டி இருக்கிறோம், விடக்கூடாது. 100 வருஷங்கள் கடந்தாலும் கோகா கோலா கம்பெனி இப்பவும் தங்களை சந்தைப்படுத்தல் உபாயங்களை புதுப்பிச்சு கொண்டுதான் இருக்கு. அப்பதான் மச்சூரிட்டியை தக்க வைக்கலாம், இல்லாட்டி அடுத்த கட்டம் டிக்ளைன் தான், வீழ்ச்சி தான். மேம்படுத்தல், ஞாபகப்படுத்தும் விளம்பரம், விளம்பரத்தில் பார்ப்போம் பிறகு. விளம்பரங்கள் 4 நோக்கங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். 1, தகவல் வழங்கல், 2, ஊக்கப்படுத்தல், 3, ஞாபகப்படுத்தல், 4, வலுவூட்டல். ஒரு பொருளின் அறிமுக கட்டத்தில் தகவல் வழங்கல், வளர்ச்சி கட்டத்தில் ஊக்கப்படுத்தல், முதிர்ச்சி கட்டத்தில் ஞாபகப்படுத்தல். எனவே ஞாபகப்படுத்தும் விளம்பரம், இல்லாட்டி 100 வருஷம் தாண்டி போய்கிற விளம்பரங்களை செய்ய இல்லைன்னா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்காக தெரியாம போடும். கண்காட்சிகள், அறநன்கொடைகள் போன்ற பிசினஸ் ப்ரமோஷன் அல்லது PR, பொது உறவுகளை பின்பற்றுதல். வியாபார சந்தைகள் போன்ற நிகழ்வுகள் மூலமாக உபாயம். அப்ப மேம்படுத்தல கூட அறிமுக கட்டத்தில் ஒரு விதம், வளர்ச்சி கட்டத்தில் ஒரு விதம், முதிர்ச்சி கட்டத்தில் ஒரு விதம். இதை கொஞ்சம் டீப்பா பார்க்க வேணும். கதைக்கிறேன்டா, மணிக்கணக்கில் கதைக்கலாம், அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஏ லெவலுக்கு
வீழ்ச்சி அல்லது தேய்வு கட்டம், டிக்ளைன் ஸ்டேஜ், முதிர்ச்சி கட்டத்திலிருந்து அடுத்தது சரிவு. குறித்த ஒரு பொருளுக்கான சேவைக்கான விற்பனை, கேள்வி, லாபம் தொடர்ச்சியாக குறைவடைந்து செல்வது. திடீரென்று ஒரு சின்ன வீழ்ச்சி வந்தா அது வீழ்ச்சி அல்ல, திருப்பி அதை நிமித்தி பிடிப்பார்கள். இங்க விற்பனை, கேள்வி, லாபம் என்பன தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைதல். இந்த கட்டத்தில் ஃபோபீஸ் ஸ்ட்ராட்டஜி எதையும் பின்பற்ற முடியாது. என்ன செய்யலாம்? ஒன்று, முதலீட்டை வேறு விடயங்களுக்கு மாற்றலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில கம்பெனிகள் கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரியை மூடி போட்டு அவர்கள் டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு போவார்கள். அல்ல, சில உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்தவர்கள் அதை விட்டு போட்டு வேறு ப்ராடக்ட்டுக்கு போவார்கள், ரைட்? அல்லது அந்த முதலீட்டை விற்று காசாக்குறது, அல்ல வேறு பொருளை அறிமுகப்படுத்துறது. ஏன்னா இனி நிமிரையிலாம், நிமிரையிலாம் அது வீழ்ச்சிக்கு வந்தால் வேறு பொருளை அறிமுகப்படுத்துகளை கொண்டு போகிறோம், ரைட்? எனவே பொருள் வாழ்க்கை சுற்றோட்ட கட்டங்கள் என்பது ஒரு பொருள் அல்லது சேவையானது சந்தையிலே அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து அந்த பொருள் அல்லது சேவைக்கான விற்பனை, லாபம், கேள்வி என்பவை உச்ச நிலை அடைந்து அவை சந்தையிலிருந்து விலக்கப்படுகின்ற வரை சந்திக்கக்கூடிய வாழ் நிலைகள், வாழ்க்கை பருவங்கள் தான் பொருள் வாழ்க்கை சுற்றோட்டம். சில பிள்ளைகளுக்கு கன்ஃபியூஸ் வாரது பொருள் மட்டங்கள், பொருள் வாழ்க்கை சுற்றோட்ட கட்டங்கள், அங்கேயும் அஞ்சு இங்கேயும் அஞ்சு, அது வேற பிள்ளைகள், இது வேற. எந்த வகையிலும் அவரை இவரோட தொடர்படுத்த வேண்டாம், அது வேறு. தலையங்கத்துக்கு வரப்போறோம். அடுத்து ஒரு தேர்ச்சி மட்டம், சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் என்ற தலையங்கத்தில் மற்றும் ஒரு தேர்ச்சி மட்டம், உற்பத்தி பொருட்களின் வகைப்படுத்தல், கிளாசிபிகேஷன் ஆஃப் ப்ரொடக்ட்ஸ். உற்பத்தி பொருள் என்பது டயக்ராம பார்க்குறீங்க, உற்பத்தி பொருள் இந்த டயக்ராம் டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிற அந்த டயக்ராமே அப்படியே போட்டுக்கிறேன். சில விஷயங்கள் நான் டீச்சர்ஸ் கைட்ல இருந்து மாறாமல் போட்டு நோக்கம் என்ன, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு லேர்னிங் மெட்டீரியல் வந்து டீச்சர்ஸ் கைட். அதனாலே அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ ஸ்மார்ட் ஃபோன்லேயோ அல்லது பேப்பர் டாக்குமெண்டாயோ வச்சிருந்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்கள், விளக்கத்தை கேளுங்கள். உற்பத்தி பொருள், மிஸ்டர் பிலிப் கொட்லருடைய பார்வையில் உற்பத்தி பொருள் என்பது 10 அடையாளப்படுத்தப்படுகிறது. 10 வகையான உற்பத்தி பொருள், ப்ரொடக்ட். அதுக்குள்ள கட்புறனாகக்கூடிய பொருட்களும் வரும், கட்புறனாகாத சேவைகள் வேறு விடயங்களும் வரும். மிஸ்டர் பிலிப் கொட்லர் சொல்றார், சந்தைக்கு வழங்கக்கூடிய அனைத்து உருப்படிகளும் உற்பத்தி பொருள், நுகர்வோரின் தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து விடயங்களும் உற்பத்தி பொருள். அதுல பிரதான வகை ரெண்டு, ஒன்று பொருள், அடுத்தது சேவை. பொருட்கள், சேவைகள். பொருட்கள் என்பது பிசிக்கல் குட்ஸ், பௌதீக பொருட்கள், கண்ணால பார்க்கக்கூடிய, தொட்டுணரக்கூடிய, உருவம் கொண்ட விடயங்கள். சேவைகள் என்பது அதற்கு நீர்மாறானவை. இதை தவிரவும் இன்னும் இருக்கு, எண்ணங்கள், இடங்கள், நிகழ்வுகள், நபர்கள், ஒழுங்கமைப்புகள், அனுபவங்கள், ஆதனங்கள், தகவல்கள். அதோட பொருளும் சேவையும் 10, ரைட்? இது மிஸ்டர் பிலிப் கொட்லருடைய அடையாளப்படுத்தல். சரி, இந்த பொருட்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? பாவனை தன்மை, காலம், டியூரபிலிட்டியை வச்சு நீண்டகால பாவனை பொருள், இயந்திரங்கள், பொறிகள், தொலைக்காட்சி, கம்ப்யூட்டர், குறுங்கால பாவனை பொருள் அல்லது நீடித்த பாவனையற்ற பொருள். உதாரணத்துக்கு வசதி பண்டங்கள், சோப்புகள், டூத் பேஸ்டுகள், நுழம்பு சுருளுகள், உணவுகள், பான், பெனடோல், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இருக்கு. இது டியூரேபிள் குட்ஸ், நான் டியூரேபிள் குட்ஸ். திடமான பொருள், திடமற்ற பொருள், நீடித்த பாவனை பொருள், நீடித்த பாவனையற்ற பொருள் என்று பிரிக்கலாம். அடுத்தது பயன்பாட்டின் அடிப்படையில் நுகர்வு பொருள், கைத்தொழில் பொருள். பயன்பாட்டின் அடிப்படையில், கொள்வனவு நோக்கத்தின் அடிப்படையில், பர்ச்சேசிங் பர்பஸ், எதற்காக ஒரு பொருள் வாங்கப்படுகிறது என்பதை வச்சு ரெண்டா பிரிக்கலாம். நுகர்வு பொருள் என்பது இறுதி நுகர்வுக்காக வாங்கப்படும் பொருள். அதுல வசதி பண்டங்கள், கடை பண்டங்கள், விசேட பண்டங்கள், நாடா பண்டம் என்று இருக்கும். கைத்தொழில் பொருள் அல்லது வணிக பொருள், இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் என்று சொன்னால் அதுக்குள்ளே மூலப்பொருட்களும் உதிரி பாகங்களும், மெட்டீரியல்ஸ் அண்ட் பார்ட்ஸ், மூலதன பொருட்கள், கேபிட்டல் குட்ஸ் ஐட்டம்ஸ், வழங்கலும் வணிக சேவைகளும், கைத்தொழில் சேவைகள், சப்ளைஸ் அண்ட் பிசினஸ் சர்வீசஸ் என்று வகைப்படுத்தலாம்.
இனி சேவைகள் நாங்கள் வகைப்படுத்துகின்ற போது துணை சேவைகள் வங்கி காப்புறுதி போக்குவரத்து தொடர்பாடல் களஞ்சியப்படுத்தல், நேர் சேவைகள் வழக்கறிஞர் கணக்காய்வாளர் ஆசிரியர் வைத்தியர் பாதுகாப்பு சேவைகள் இவ்வாறு பிரிக்கலாம். இப்ப அதை பற்றி நான் நிறைய கதைக்க வேண்டாம், என்ன நீங்க உங்களுக்கு அது அறிஞ்ச ஒரு விடயம் பொருட்கள் சேவைகள் பற்றியது. பட் தேவையான அளவில் போவோம். பொருள் வகைப்படுத்தல முதல்ல நாங்கள் பார்க்க போறது நுகர்வு பொருட்கள், கன்சியூமர் குட்ஸ். அன்றாட நுகர்வுக்காக பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் நுகர்வு பொருட்கள், இறுதி பயன்பாட்டு நோக்கத்திற்காக கொள்வனவு செய்யப்படும் பொருட்கள். எங்களுக்கு தெரியும் இறுதி பாவனை, ஃபைனல் யூஸ், ஃபைனல் கன்சியூம், இறுதி பாவனைக்காக வாங்கப்படும் பொருட்கள் இறுதி நுகர்வோரால் கொள்வனவு செய்யப்படும். இது நுகர்வோர் பொருட்சந்தையின் மூலம் வழங்கப்படும். இந்த நுகர்வோர் பொருட்களை நாரா பிரிக்கலாம், வசதி பண்டங்கள், கன்வீனியன் குட்ஸ். நுகர்வோரால் அன்றாடம் நாளாந்தம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாடும் கொள்வனவு செய்யப்படும் பொருட்கள், தொடர்ந்து நுகர்வோர் கொள்வனவு செய்யப்படும் பொருட்கள், குறைந்த அளவு முயற்சி எடுக்கப்பட்டு குறைவான தேடுதல் காலம் செலவிடப்பட்டு வாங்கப்படும் பொருட்கள், சவர்க்காரம், பத்திரிகை, பேனா, அரிசி, பான், நுழம்புச் சுருள், இதெல்லாம் வெறும் கன்வீனியன் குட்ஸ். இதை வாங்கிறதுக்கு நுகர்வோர் எடுக்கிற முயற்சி, கொடுக்கிற காலம், தேடுதல் காலம், கொடுக்கிற விலை குறைவாக இருக்கும். இரண்டாவது கடைப்பண்டம். நுகர்வோரால விலை மற்றும் தரம் போன்ற விடயங்கள் ஒப்பீடு செய்யப்பட்டு நியாயமான அளவு நேரம் காலம் செலவிட்டு நியாயமான அளவு முயற்சி எடுக்கப்பட்டு வாங்கப்படும் பொருட்கள். உதாரணத்துக்கு தைக்கப்பட்ட ஆடைகள், வீட்டு தளவாடங்கள், மின்சார உபகரணங்கள், இவை கடைப்பண்டங்களாக இருக்கும். அப்ப கடைப்பண்டங்கள் என்பது நியாயமான முயற்சி எடுக்கப்படும், நியாயமான காலம் செலவிடப்படும், பொருளின் விலை தரம் குறிகள் என்பன ஒப்பீடு செய்யப்படும். நாங்க ஒரு ஷர்ட் வாங்க போறோம் என்றால் உடனே வாங்க மாட்டோம், நியாயமான காலம் செலவிடுவோம். ஒரு ஷல்வார் வாங்க போறோம், நியாயமான காலம், ஒரு ஒன் அவர், ஹாஃப் அன் அவர், டூ அவர்ஸ் செலவிடுவோம். நியாயமான முயற்சி எடுப்போம். அருகில உள்ள கடையில இல்லையாண்டா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி போவோம். விலையை இன்னொரு பொருளோடு ஒப்பிடுவோம், தரத்தை இன்னொரு பொருளோடு ஒப்பிடுவோம். அவைதான் இரண்டாவது கடை பொருட்கள். மூன்றாவது விசேட அல்லது சிறப்பு பொருள், ஸ்பெஷாலிட்டி குட்ஸ். நுகர்வோரால் அதிக முயற்சி எடுத்து, நுகர்வோரால் அதிக காலம் செலவிடப்பட்டு, வியாபாரக்குறி பண்டக்குறி என்பவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்கக்கூடிய பொருள். உதாரணம் மோட்டார் வாகனம், கார் ஒன்று வாங்கினா பென்ஸ் தான் வாங்குவோம், கம்ப்யூட்டர் வாங்கினா ஆப்பிள் தான் வாங்குவார், செல்போன் வாங்கினா சாம்சங் தான் வாங்குவார், மணிக்கூடு வாங்கினா ரோலெக்ஸ் வாட்ச் தான் வாங்குவார். இது சிறப்பு பண்டம். தங்க ஆபரணங்களை கூட சொல்லலாம், சில விசேட மருந்துகளையும் சொல்லலாம். சிறப்பு பண்டம் குறித்த பொருளை கொள்வனவு செய்வதற்காக நுகர்வோர் அதிக முயற்சி எடுத்து அதிக காலம் செலவிட்டு வாங்குற பொருள். நாடாப்பண்டங்கள், சில வகையான பொருட்கள் கடையிலே அல்லது சந்தையில விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது, ஆனால் அந்த பொருளை வாங்குவதில் நுகர்வோருக்கு விருப்பம், அறிவு, தேவை இல்லை, ஆர்வம் இல்லை. அதுக்கு பேர் சொல்லுவோம் நாடப்பெறாத பண்டம். உதாரணத்துக்கு மரண சடங்கில் பயன்படுத்தப்படுகின்ற மலர் வளையம், சவப்பெட்டி, நடுகற்கள் சந்தையில இருக்கு வாங்குறேன். ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தம், ஆயுள் காப்புறுதி எல்லாருக்கும் அவசியம் செய்கிறேன். புதிய வகையான புத்தகங்கள், என்சைக்ளோபீடியா, புதிய புத்தகங்கள், உடற்பயிற்சி இயந்திரங்கள். வீட்டில் எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் சுகராக இருக்கும், எல்லாத்துக்கும் செலவிடுவோம், ஆனால் 20,000 ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கி போட மாட்டோம், ஒரு 50,000க்கு ஒரு மிஷின் வாங்க மாட்டோம். புதிதாக சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட சில பொருட்கள், அந்த பொருளை பற்றி அறிவு வரும் வரை அது நாடாப்பண்டம். எனவே நாடாப்பண்டம் ரெண்டு வகை, புதிய நாடாப்பண்டங்களும் இருக்கு, பழைய நாடாப்பண்டங்களும் இருக்கு. அப்ப சந்தையில் விற்பனைக்காக தயார் நிலையில் கடையில் காணப்பட்டாலும் நுகர்வோருக்கு அது பற்றி அக்கறை இல்லை, அது தொடர்பான அறிவில்லை. புதிய பொருளாக இருக்கலாம், ஒரு உடற்பயிற்சி இயந்திரம், ஒரு சமையலறை இயந்திரம்,
சந்தைக்கு வந்திருக்க வேண்டாம், அதை பற்றி நுகர்வோருக்கு முதல்ல அறிவில்லை. அப்ப புதிய நாடப்பராத பண்டம். பட் ஆயுள் காப்புறது ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு, விருப்பம் இல்லை. பழைய நாடப்பராத பண்டம். அப்ப நுகர்வோர் பொருட்களின் நாலு வகை: வசதி பண்டம், கடைப்பண்டம், விசேட பண்டம், நாடாப்பண்டம். இப்ப கைத்தொழில் பொருட்கள், வணிக பொருட்கள், உற்பத்தியில் பயன்படுத்துவதற்காக கொள்வனவு செய்யப்படுகின்ற பொருட்கள், உற்பத்தியாளனால் கொள்வனவு செய்யப்படுகின்ற பொருட்கள், கைத்தொழிலாளர் பொருள் சந்தையின் மூலம் வாங்கப்படுகின்ற வழங்கப்படுகின்ற பொருட்கள். இதுக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் கைத்தொழில் பொருட்கள். கைத்தொழில் பொருட்களை வகைப்படுத்துகின்ற போது மூலப்பொருட்களும் உதிரி பாகங்களும் உற்பத்தியில் உள்ளீடுகளாக பயன்படுத்தப்படுபவை. சிமெண்ட், இரும்பு வீட்டு நிர்மாணத்துக்கு பாவிக்கப்படும், ஆடை உற்பத்திக்கு துணியை பாவிப்பார், தளவாள உற்பத்திக்கு பலகையை பாவிப்பார். மூலதன உருப்படிகள், கேபிட்டல் ஐட்டம்ஸ், மூலதன உருப்படிகள் கேபிட்டல் ஐட்டம்ஸ் என்று சொல்லுவோம். தொழிற்சாலையின் கட்டிடங்கள், இயந்திரங்கள், வாகனங்கள் போன்ற நீண்டகால பாவனைக்குரிய கேபிட்டல் பொருட்கள். வளங்களும் வணிகச் சேவைகளும், உதாரணத்துக்கு பழுதுபார்த்தல் சேவைகள், நிதி சேவைகள், ஆலோசனை சேவைகள், இதன் சேவைகளாக வரும் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் சேவைகள். இந்த உற்பத்திகளை மிஸ்டர் பிலிப் கொட்லருடைய பார்வையில் பத்தாக பார்க்கலாம் என்று ஏற்கனவே சொன்னான். நாங்க பார்த்தது பிரதான வகை ரெண்டு தான், பொருளும் சேவையும். அதைவிட எண்ணங்கள், தனிநபர்கள், அமைப்புகள், ஆதனங்கள், அனுபவங்கள், நிகழ்வுகள், இடங்கள், தகவல்கள் பத்தாக வகைப்படுத்தலாம். பொருட்கள் சேவைகள் உற்பத்தி பொருளின் பிரதான வகை. சந்தைக்கு வழங்கக்கூடிய அத்தனையும் உற்பத்தி பொருள் தான். அதுல பொருள் என்பது பௌதிகத்தன்மை கொண்ட தொற்றுணரக்கூடிய விடயங்கள் என்று நாங்கள் கதைச்சினாங்கள், பௌதிக பொருள், பிசிக்கல் குட்ஸ். சேவைகள் என்பது தொற்றுணர முடியாத, கட்புறனாகாத, உருவமற்ற விடயங்கள், காப்புறுதி சேவை, வங்கி சேவை, போக்குவரத்து சேவை, ஆசிரியர் சேவை, சேவைகள். எண்ணங்கள் என்பது சந்தைக்கு முன்வைக்கப்படுகின்ற உற்பத்தியாளருக்கு உருவாகக்கூடிய சிந்தனைகள், வணிக எண்ணங்கள் தான் வணிக முயற்சிகளாக மாறும். வணிக எண்ணங்கள் தான் ஏஆர் ரகுமானுடைய எண்ணங்கள் இசையாக மாறும், வைரமுத்துவினுடைய எண்ணங்கள் கவிதையாக நூலாக மாறும், ஒரு கண்டுபிடிப்பாளர்ச்சி எண்ணங்கள் மாறும். அதன் எண்ணங்கள், சிந்தனைகள் சந்தைப்படுத்தக்கூடியவையாகத்தான் அந்த எண்ணங்கள் இருக்கும். இதுல உதாரணம் உண்பதற்கு முன் கை கழுவுதல், எரிவாயு விநியோகம் எண்ணங்களாக இருக்கும். முந்தி சமையலுக்காக பயன்படுத்தப்பட்ட எரிபொருளுக்கு பதிலாக மாற்றிட்டு எரிபொருட்கள். நிகழ்வுகள் என்பது மனித தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பல்வேறுபட்ட இடங்களில் ஒழுங்குபடுத்தப்படுகின்ற நிகழ்வுகள், கண்காட்சிகள், வர்த்தக கண்காட்சிகள், புத்தக கண்காட்சிகள், விளையாட்டு போட்டிகள், பாடசாலையில் நடக்கிற கலை விழாக்கள். அது வணிக நோக்கத்தோட ஒரு டிக்கெட் ஷோவாக நீங்கள் போட்டீங்கள் என்றால் ஒலிம்பிக் விளையாட்டு, கிரிக்கெட் விளையாட்டு, டிக்கெட் ஷோ, நிகழ்வுகள், அனுபவங்கள், ஒரு கருமத்திலே ஒரு நபர் பெற்றுக்கொள்ளும் விசேட ஆற்றல், அதை வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்யலாம். ஒரு கிரிக்கெட் வீரர் தான் பெற்ற அந்த அனுபவத்தை வேண்டுகி நீங்க பார்த்திருப்பீங்கள். இலங்கை இந்த கிரிக்கெட் கேப்டன் மகேல ஜெயவர்தனா அவர்கள் ஐபிஎல் போட்டிகளில் ஒரு வழிகாட்டியாக, ஒரு கோச்சாக இருந்து செயல்படும். தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை, அதற்காக பணம் வழங்கப்படும் அவருக்கு, ரைட், அனுபவம். தனிநபர்கள், நபர்கள், ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், மைக்கேல் ஜாக்சன், மிஸ்டர் பீன், மனித தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தங்களுடைய ஆற்றலை, தங்களோட ஸ்டைலை, தங்களோட பாட்டு திறனை, தங்களோட நடிப்பு திறனை, தங்களோட நகைச்சுவை திறனை வெளிப்படுத்துகிறார்கள். இடங்கள், மக்களின் பொழுதுபோக்குக்கான இடங்கள், கடற்கரைகள், சிகிரியா, வேர்ல்டின் அல்லது வேறுபட்ட இடங்கள், மனித தேவைகளை பூர்த்தி செய்கின்ற இடங்கள் கட்டண மறைவீடு செய்யப்படும், அதே போல அமைப்புகள், மனித தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள், உடற்பயிற்சி கழகங்கள், செஞ்சிலுவை சங்கம், இளைஞர் மன்றம், விளையாட்டு கழகம், அதுக்கு ஒரு பேமெண்ட் கட்டி ஃபிட்னஸ் சென்டர், நாங்கள் வெயிட் லிப்டிங்குக்கு போறோம் அல்லது உடற்பயிற்சிக்கு போறோம், பாடி பில்டிங்குக்கு போறோம், ரைட். ஆதரங்கள், சொத்துக்கள், சந்தையில காணப்படும் பங்குகள், தொகுதி கடன்கள், பங்காணை பத்திரங்கள், காணி உறுதிகள், திரசீரி உண்டிகள், சந்தைப்படுத்தக்கூடிய ஆவணங்கள், பணப்பெறுமதி கொண்ட எழுத்து ஆவணங்கள்,
திரசேரி உண்டியலை நீங்கள் வாங்கலாம், அது ஒரு ஆதனம், தட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி. காலம் முடிய வட்டி கிடைக்கும், கைமாத்தினால் லாபம் கிடைக்கும். காணி உறுதிகள், ஒரு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அந்த லேண்டுக்கு ஒரு டீட் கிடைக்குது, போக போக பெறுமதி கூடும். எத்தனை டீட் வச்சிருக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுடைய ஆதனம் கூடும். தகவல்கள், இன்ஃபர்மேஷன், சந்தைக்கு வழங்கக்கூடிய தகவல்கள். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில் படிக்கணும் என்றால் உங்களுக்கு அட்வைசரி வழங்குறதுக்கு நிறுவனங்கள் இருக்கிறது. ஒரு 1 hour அட்வைஸ் தந்தால் ஒரு 2000 அளவிடுவார்கள். இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. உலகம் முழுக்க எந்தெந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு இருக்கு, என்ன டிகிரி இருக்கு, அவ்வளோ காஸ்ட் ஆகும், அவ்வளோ டைம் டியூரேஷன், அதில் இருக்கக்கூடிய நன்மதிமைகளை சொல்லுவார்கள். அதே போல வணிக தகவல், முகாமை தகவல்களை கொடுப்பார்கள், அட்வைசரி சர்வீஸ். அதே போல உற்பத்தி பொருள் கலவை. எனவே பொருட்கள், சேவைகள், எண்ணங்கள், இடங்கள், நிகழ்வுகள், நபர்கள், அனுபவங்கள், ஆதனங்கள், ஒழுங்கமைப்புகள், தகவல்கள் பார்த்திருக்கிறோம். மிஸ்டர் பிலிப் கொட்லர் சொல்றார், சந்தைக்கு வழங்கக்கூடிய அனைத்தும், சந்தைப்படுத்தக்கூடிய உருப்படிகள் அனைத்தும் உற்பத்தி பொருள். இந்த உற்பத்தி பொருள் கலவை என்றால் என்ன? அடுத்தது பார்க்கிறோம். நாங்கள் ஏற்கனவே பொருட்கலவை என்ற ஒரு விடயம் பார்த்தாங்க, சந்தைப்படுத்தல் கலவை 4P 7P குழப்பக்கூடாது, அது வேற, அது பொருளின் பண்பு. இது ஒரு நிறுவனம் உற்பத்தி செய்கின்ற பொருள் தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் தான் உற்பத்தி பொருள் கலவை. ஃபார் எக்ஸாம்பிள், லிவபிரதர்ஸ் கம்பெனி சோப், டூத்பேஸ்ட், ஷாம்போ, டூத் பிரஷ், ரின்சோ, இன்னும் வேறுபட்ட பொருட்கள் எல்லாம் உற்பத்தி செய்யுது. எலிபெண்ட் ஹவுஸ் நிறுவனம் சாஃப்ட் ட்ரிங்க், ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்கிறார். அதே போல சிங்கர் நிறுவனம் உற்பத்தி பல்வகைப்படுத்தல் மூலம் டிவி, ரேடியோ, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கம்ப்யூட்டர், தையல் மிஷின்கள், ஃபர்னிச்சர் உற்பத்தி, இதுதான் உற்பத்தி பொருள் கலவை, ப்ரொடக்ட் மிக்ஸ் என்று சொல்லுவோம். மிக நிதானமாக இருக்கணும். இந்த உற்பத்தி பொருள் கலவைக்குள்ளே அகலம் இருக்கும், பல வகை பொருள் வரிசை, பிறகு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை, நீளம், ஆழம் என்று வேறு. எனவே உற்பத்தி பொருட்கலவை என்பது எவரேனும் ஒரு உற்பத்தியாளர் விற்பனையாளரால் விற்பதற்கு முன்வைக்கப்படும் பொருள் தொகுதி, உற்பத்திகளின் தொகுதி. தொடர்ந்து பார்க்கலாம். அந்த பொருள் தொகுதியில அகலம் என்பது என்ன? நிறுவனத்திடம் காணப்படும் உற்பத்தி பொருள் வரிசைகளின் எண்ணிக்கை. அகலம், வரிசைகளின் எண்ணிக்கை. உதாரணத்துக்கு ஜூனிலிவர் ஷாம்போவை உற்பத்தி செய்யுது, சோப்பை உற்பத்தி செய்யுது, வாஷிங் பவுடரை உற்பத்தி செய்யணும், அது பொருள் வரிசை, அதன் அகலம். சிங்கர் கம்பெனி டிவியை உற்பத்தி செய்யுது, வாஷிங் மிஷினை உற்பத்தி செய்யுது, ஃப்ரிட்ஜை உற்பத்தி செய்யுது, ஃபர்னிச்சரை உற்பத்தி செய்யுது, அது வரிசை, அது அகலம். அந்த ஒவ்வொரு வரிசைக்கிளையும் பல பொருள் இருக்கும். வாஷிங் மிஷின் என்றால் அதில் பல வெரைட்டி இருக்கும். ஃப்ரிட்ஜ் என்றால் சிங்கிள் டோர், டபுள் டோர், எத்தனையும் இருக்கும். ஃபர்னிச்சர் என்றால் பல வகை ஃபர்னிச்சர், கபேடுகள், மேசை, கதிரை, கட்டில், அதில் இருக்க ஒவ்வொன்றும் சேருகின்ற போது நீளம். இப்போ ஃப்ரிட்ஜிலே ஒரு 4 வகை, டிவியிலே ஒரு 3 வகை, தளபாடத்தில் ஒரு 3 வகை என்றால் 4, 3, 3, 10, இது நீளம். ஆழம் என்பது ஒரு உற்பத்தி வகையொன்றில் கீழ் முன்வைக்கப்படும் உருப்படிகளின் எண்ணிக்கை. ஒருமைப்பாடு என்பது அந்த வகைகளுக்கிடையான தொடர். எனவே அகலம் என்பது வரிசை, நீளம் என்பது வரிசைக்கிளை இருக்கக்கூடிய கூறுகளின் தொகை, இவ்வாறு சொல்ல முடியும். தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம், ஒரு எக்ஸண்ட நிறுவனத்தின் 3 பொருள் வரிசை இருக்கு. மில்க் பேக்கெட், பால் பொதி, குளிர்கனி, ஐஸ்கிரீம், குளிர்வானம், சொல்றேன், 1, 2, 3. அப்ப அது அகலம், வரிசை. பிறகு பால்ல வெனிலா சாக்லேட், ஐஸ்கிரீம்ல வெனிலா சாக்லேட், ஸ்ட்ராபெரி பழங்கள் சேர்க்கிறோம், மிக்ஸ் ஃப்ரூட், குளிர்பானத்தில் மாம்பழம் யூஸ், தோடம்பழ யூஸ், பழக்கலவை யூஸ். அப்ப இங்க நீளம் வந்து அந்த ஒவ்வொன்றையும் கூட்டுறோம். பால் பொதியில 2, குளிர்களில 4, குளிர்பானத்தில் 3. 2, 4, 6, 3, 9, இது நீளம். ஆழம் என்பது இந்த நீளத்தை அகலத்தால பிரிச்சால் வரும். அதுல ஒன்றுக்க இருக்கிற கூறுகள், பழக்கலவைன்னா பழக்கலவைகளை 3, பழக்கலவைன்னா பழக்கலவைகளை 3 வரும். 750 ml, 375 ஆழமாக வரும். அப்ப இவ்வாறு நாங்கள் உற்பத்தி
பொருட்களை வகைப்படுத்த முடியும் என்று நாங்கள் பார்க்கிறோம். நல்லது பிள்ளைகள், இதுவரை நாங்கள் சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் சம்பந்தமாக இன்றைய இந்த நேர விரிவுரையில் நாங்கள் பார்த்த நாங்கள் மிக முக்கியமான விடயம் இலக்கு சந்தைப்படுத்தலை ஆரம்பிச்ச நாங்கள் அதனுடைய முக்கியத்துவங்கள் பார்த்த பிறகு பொருள் மட்டங்கள் ஐந்தும் அதற்கான உதாரணங்களும் பொருள் வாழ்க்கை சுற்றோட்ட நிலைகள் கட்டங்கள் ஐந்தும் அங்கே பிரயோகிக்கப்படும் சந்தைப்படுத்தல் தந்திரோபாயங்களும் பார்த்து உற்பத்திகளை வகைப்படுத்தி இதுவரை பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். மற்றொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் வணிக கல்வி பாடத்தில் இன்னும் சந்தைப்படுத்தலின் தொடர்ச்சியுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.